மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த அலகில் நம்ம தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் என்னெல்லாம் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். காடுகள் ஏன் அழிக்கப்படுகின்றது, காடுகள் அழிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், காடு மீள் வளர்ப்பு, சிற்றினங்கள் அழிவதற்கான காரணங்கள், அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள், முற்றிலுமாக அழிந்த உயிரினங்கள், சிற்றினங்கள் அழியும் தருவாயில் உள்ளதை தீர்மானித்தல், அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துதல், அரசாங்கம் எவ்வாறு இந்த வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு சட்டங்களை இயற்றி உள்ளது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு, உயிர்வெளி பெருக்கம், உயிர்வெளி பெருக்கம் ஏற்பட காரணம், உயிர்வெளி பெருக்கத்தின் விளைவுகள், விலங்கு நல அமைப்புகள், அதாவது ப்ளூ கிராஸ், சிபிசிஎஸ்இஏ, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமது இந்தியா மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் இருக்குது. மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு உங்களுக்கு தெரியுமா? வெரி குட், சைனா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக வருவாங்க, அதை பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு கிராமமாக இருக்கலாம், ஒரு பகுதியாக இருக்கலாம். வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள், 60 வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க, அவங்க எத்தனை பேர், அது சொந்த வீடா வாடகை வீடா, அவங்க வேலை பார்க்குறது அரசு வேலையா தனியார் வேலையா, இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் சேர்த்து தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் பிறப்பு இறப்பு பதிவேடு, அதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறந்த உடனேயே நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே உங்களுடைய அப்பா அம்மா பேரை பதிஞ்சு எந்த டேட்டில் நீங்கள் பிறந்தீங்களோ அதையும் பதிவு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இறப்பு சான்றிதழ் கட்டாயமாக பெறணும். அதை வச்சு தான் ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்கங்கிற தகவல் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் விலங்குகளுக்கு இதே மாதிரி ஒரு பதிவேடு இருக்குதுன்னா இருக்குது, அதுதான் மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு. இந்த மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு விலங்குகளை மட்டும் அல்ல, மனிதர்களுக்கும் சேர்த்து தான். அதில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள், நுண் உயிரிகள், அவற்றினுடைய பயன்கள். இப்போ தாவரங்களாக இருந்தால், இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் வந்து விசேஷமாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிலக்கோட்டையில் மல்லிகைப்பூ வந்து ஃபேமஸ் சொல்கிறோம். அப்போ அந்த தாவரத்தினுடைய மருத்துவ பண்புகள் இதை எல்லாத்தையும், அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இருக்கக்கூடிய இந்த விவரங்களையெல்லாம் சேகரிப்பது தான் இந்த பன்முகத்தன்மை பதிவேடினுடைய நோக்கம். மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேட்டில் உயிர் வளங்கள்னு கொடுக்கறது தான் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள், எல்லாமே உயிரி வளங்கள், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே. அப்போ அந்த பதிவேடை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்ன நடக்குது, என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளை பேணுதல். ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் சில விலங்குகள் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கும். அந்த விலங்குகளை பேணுதலுக்கும் அவற்றிற்கான வாழ்விடங்களை பாதுகாத்தல், அவற்றினுடைய இனப்பெருக்கம், அதாவது அவற்றினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க என்ன முயற்சி செய்யலாம், அந்த மாதிரி தேவைகளையும் கவனத்தில் கொள்ளுதல், விலங்குகள் தாவரங்கள் பற்றிய தகவலை சேகரித்தல், இது இந்த பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேட்டினுடைய முக்கியமான பயன்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு தலைப்பு, உயிர் வழி பெருக்கம். பெருக்கம் அதாவது அதிகமாகுதல். எதன் மூலம் அதிகமாகுது? சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக தீமை செய்யக்கூடிய பொருட்களின் அளவு அதிகரிக்கிறது தான் நம்ம உயிர் வழி பெருக்கம்னு சொல்கிறோம். அதாவது நச்சு பொருட்கள், என்னென்ன நச்சு பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பாதரசம், ஆர்சனிக், பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனைல் டிடிடி, டைக்ளோரோ டைஃபீனைல்
ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அதான் டிடிடி சொல்கிறோம். இவற்றினுடைய அளவு அதிகரிப்பது தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர்வழி பெருக்கம்னு சொல்கிறோம். இந்த உயிர்வழி பெருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய அடிப்படையான உணவு சங்கிலியானது அதிக அளவு பாதிக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் உணவு சங்கிலி எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா சூரியனிடமிருந்து ஆரம்பிக்குது. சூரியனை முதன்மை பொருளாக கொண்டு பசும் தாவரங்கள் உணவை தயாரிக்கும். அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாவர உண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தாவர உண்ணியை சாப்பிடக்கூடியது விலங்குண்ணி. அந்த விலங்குண்ணியை அதுவும் இறந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடியது வந்து துப்புரவாளர்கள் சொல்லலாம். சில நேரங்களில் அந்த விலங்குண்ணி சிறியதாக இருந்தால் இம்மூன்றாம் நிலை நுகர்வோரும் அதில் வந்துடுவாங்க. இப்போ இந்த உயிர்வழி பெருக்கத்தினால அந்த உணவு சங்கிலியானது பாதிக்கப்படுகின்றது. உயிர்வழி பெருக்கம் ஏற்பட என்ன காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லிகள், உரங்கள், பூஞ்சை கொல்லிகள். நம்ம இதை போன பாடத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம், திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுலேயுமே நம்ம இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் போது அவை மண்ணுக்கு வளத்தை கொடுக்குது, மண்ணினுடைய நலத்தை மேம்படுத்துது, தாவரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குது, உணவு சங்கிலியை பாதுகாக்கின்றது. ஆனால் நம்ம செயற்கையாக தயாரிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள், உரங்கள் இவை அனைத்துமே நீரில் கரைந்து தண்ணியில் கரைஞ்சிட்டுனா அப்புறம் எங்கே போகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் ஓடைகளுக்கு போகும். அது சாக்கடையாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் எல்லா நீருமே போய் சேரக்கூடிய இடம் எதுன்னா கடல். அப்போது இந்த பூஞ்சிக்கொல்லிகள், உரங்கள் எல்லாமே நேராக போய் கடலில் சேரும்போது அது கடல் வாழ் உயிரினங்களுக்கு பலத்த ஆபத்தை உருவாக்குகின்றது. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க, அவங்க பாருங்கள் மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்போ அது ஆபத்தானது, ஆனால் அதை வந்து நம்ம தாவரத்துக்கு அடிக்கிறோம், அந்த தாவரத்தை நம்ம சாப்பிட்றோம். அப்போமே அது எவ்வளோ ஒரு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவை எளிதாக நீரில் அடித்து செல்லப்படும். தாவரங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். பூச்சிக்கொல்லி அதுவும் நம்ம போன பாடத்துலேயே பார்த்துருக்கோம். இந்த பூச்சிக்கொல்லி நான் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கொன்னா கூட பரவாயில்ல, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் கொன்னுறோம். அதுவும் உணவு சங்கிலி சீர் கெடுவதற்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது. கரிம மாசுக்கள் அப்படின்னா கரி. கரி எதில் வரும், ஏதாவது ஒரு பொருளை நம்ம எரிக்கும் போது தான் கரி வருது. நம்ம என்னத்தெல்லாம் எரிப்போம், முன்னாடி காலத்தில் விறகெல்லாம் எரித்தாங்க, ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம கேஸை தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எரிக்கக்கூடியது அதிக அளவு குப்பைகளை எரிக்கிறோம். அதுக்கப்புறம் வயலில் என்ன செய்கிறோம், ஒரு தடவை விவசாயம் முடிஞ்ச உடனே அந்த விவசாய பொருட்களை நம்ம எரிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், டெல்லியில் ஒரு தடவை இந்த கரிம மாசுக்களினுடைய அளவு அதிகரித்து பள்ளிகளுக்கே விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா, பஞ்சாப், சண்டிகர் போன்ற இடங்களில் கோதுமை விளைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் விளைச்சல் முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க, அந்த வயல்களுக்கு நெருப்பிடுவாங்க. அந்த புகை டெல்லி வர வந்து அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட அளவுக்கு சூழ்நிலை உருவானது. அதனால் குப்பைகளை நம்ம என்ன செய்யணும், மட்கும் குப்பை மட்காத குப்பையாக பிரிக்கணுமே ஒழிய குப்பையை சேர்த்து எரிக்க கூடாது. இதுவும் உயிர்வெளி பெருக்கத்திற்கு காரணமாக உள்ளது. தொழிற்சாலை செயல்பாடுகள் மிக அதிக அளவு உயிர்வெளி பெருக்கத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ நீங்களே ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, முன்னாடி ஒரு லாரி அவ்வளோ புகையை வெளியிட்டுட்டு போச்சுதுன்னா நம்மளை அறியாமல் நம்மளுக்கு இருமல் வரும், கண்ணெல்லாம் எரியும். இது ஒரு லாரி. ஆனால் நம்ம நாட்டில் அதிக அளவு தொழிற்சாலைகள் இருக்குது. தொழிற்சாலைகள் எப்போதுமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் இருக்கும். அதுவும் ஊருக்கு வெளியே தான் அவங்க அமைச்சாங்க. ஆனால் நகரமயமாக்குதல்னால நம்ம என்ன செஞ்சோம், தொழிற்சாலைகளை நோக்கி வீடுகளை போய் வச்சிட்டோம். அப்போ அந்த தொழிற்சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்க வீடுகள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் பாதிக்கப்படும். தொழிற்சாலை செயல்பாடுகளை அடுத்து சுரங்கங்களில் அதிக அளவு நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படுது. எதுக்கெல்லாம் சுரங்கம் தோண்டுவாங்க, தங்கம், வெள்ளி, வைரம் அதை தோண்டுவாங்க. வேற நிலக்கரி, வெரி குட். நிலக்கரி சுரங்கங்கள்
அதிக அளவு கழிவுகளை வெளியேற்றும். நம்ம தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைங்களா? ஆ, வெரி குட். நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் எடுப்பாங்க. பெட்ரோல் எப்போதுமே ஆற்று படுகைகள் இல்லைன்னா கடற்கரை ஓரங்களில் கிடைக்கும். அப்போ அவங்க ரொம்ப ஆழமாக தோண்டி தான் அந்த பெட்ரோலை எடுக்கணும். அது எடுக்கும்போது பெட்ரோல் மட்டும் வராது, அதுக்கு கூட நிறைய நச்சுக்களும் சேர்ந்து வரும். நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க, சல்ஃபைடு செலீனியம் தண்ணியில் கலக்குது. பக்கத்தில் இருக்கிறது சுரங்கம். அந்த சுரங்கத்தை தோண்டி அதில் இருக்க கழிவுகள் அப்படியே சாக்கடையில் போகுது. அந்த சாக்கடை நீர் எங்கே போகும்? கண்டிப்பாக கடலுக்கு தான் போகும். இது கடல் நீரில் உள்ள உயிரினங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ இதுவரை நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க? உயிர்வெளி பெருக்கத்தினுடைய காரணங்கள். காரணங்கள் என்னது? தொழிற்சாலை கழிவுகள், கரிம மாசுகள், சுரங்க வேலைகள், இது எல்லாமே உயிர்வெளி பெருக்கத்திற்கு காரணமாக இருக்குது. இப்போ உயிர்வெளி பெருக்கம் காரணமாயிடுச்சு, இதனால் மனிதர்களும் விலங்குகளுக்கும் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பாருங்கள். மனிதர்களுக்கு ஏற்படும் நோய், இப்போ அந்த படத்தை பாருங்கள், மனிதர்களுக்கு என்னென்ன நோய் வருதுன்னு பாருங்கள். இதய நோய், சுவாச கோளாறு மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகின்றன. இதய நோய் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, அப்படி தானே குழந்தைகளை? அப்போது நுரையீரல் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும், அதான் சுவாச கோளாறு. இந்த சுவாச கோளாறுனால இதய நோய்கள் வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ 20-25 வயசு உள்ள மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு காரணம் நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு. இதன் காரணமாக சுவாச பிரச்சனைகள் வருது. இந்த சுவாச பிரச்சனைகளோட இதய நோயும் சிறுநீரக பிரச்சனைகளும் வருது. அடுத்தது விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. கடல் உயிரினங்கள், பவளப்பாறைகள் அழிதல், இதை ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. என்னென்னா கடல் உயிரினங்கள் பவளப்பாறைகள் எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஒரு கடல் பகுதி வளமானதாக இருக்குதுன்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, பவளப்பாறையினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல கடல் உயிரினங்களின் அளவும் அதிகமாக இருக்கும். ஏன் அங்கே அதிகமாக இருக்கும்னா, அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அவை ஒளிந்து கொள்வதற்கான ஒரு தகவமைப்பு இருக்கும். அதை பாருங்களே, நீங்கள் நம்மளே ஒரு பாறைக்கு பின்னாடி ஓடி விளையாடுவோம்ல, அதை மாதிரி தான் இந்த மீன்கள் எல்லாமே. மீன்கள் மட்டும் இல்லை, ஆக்டோபஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது சிப்பிகள், நண்டுகள், இறால்கள் எல்லாமே இந்த பவளப்பாறையை சுற்றி இருக்கும். ஆனால் அந்த நச்சு பொருட்கள் நேரடியாக கடலில் கலக்கும் பொழுது அந்த விலங்குகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். நம்ம இந்தியாவில் மன்னார் வளைகுடா பவளப்பாறைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த பவளப்பாறைகளினுடைய அளவானது அதிக அளவு குறைந்து கொண்டே வருது. நீங்கள் கடற்கரை ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பவளப்பாறையினுடைய துண்டுகள் வந்து கரையில் ஒதுங்கி இருக்கும். அப்படி துண்டு துண்டாக அந்த ஒரு பாறையை நம்ம உடைச்சா அது என்னதான் மாறும்? கல்லாக மாறும். அதே கல்லை துண்டு துண்டாக உடைச்சா மண்ணாக போயிடும். ஆனால் அந்த பாறை முழுவதுமாக அழிக்கப்படும். அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த பவளப்பாறை துண்டு துண்டாக போச்சுதுன்னா மீன்கள் வசிப்பதற்கான வாழிடம் போயிடும். இதனால் கடல் உயிரினங்கள் அதிக அளவு பாதிக்கப்படுகின்றன. உயிர்வெளி பெருக்கத்தினால கடல் உயிரினங்களுடைய இனப்பெருக்கம் அதிக அளவு பாதிக்கப்படுது. அப்போ அது அழியக்கூடிய சிற்றினமாக மாறிவிடும். ராமநாதபுரம் மாவட்டம் புதுப்பட்டினத்தை சார்ந்த கா ஷகிலா பானு அப்படிங்கிற விஞ்ஞானி அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதோட முடிவை வெளியிட்டிருக்காங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், இதய குறைபாடு, சுவாச குறைபாடு, இதோட நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் அது பிறக்க போகிற குழந்தைகளையே பாதிக்குதுங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். இந்த குரோமியமானது சாக்கடை நீரிலிருந்து நேரடியாக கடலுக்கு போகுது. கடலில் போகும்போது அங்கே உள்ள கடல் உயிரினங்களை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த கருவுற்ற தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, அதற்கு ஆக்சிஜன் எதுலேருந்து கிடைக்கும்னா பிளாசண்டாங்கிற நச்சு கொடியிலேருந்து கிடைக்கும். அந்த நச்சு கொடியில் ஆக்சிஜனின் அழுத்தத்தை வேறுபடுத்தி அதனால் அந்த குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்க இந்த குரோமியமானது காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த உயிர்வெளி பெருக்கமானது
மனிதர்களுக்கு அதிக தீங்கை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தலைமுறைக்கும் அதை கடத்துது. இந்த உயிர்வளி பெருக்கமானது கடல் நீரில் உணவு சங்கிலியே பாதிக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு கடல் நீரில் பெரிய விலங்குகள், மீன்கள் இதை பற்றி தான் தெரியும், பாசிகளும் தெரியும். மிதவை உயிரிகள்னு சொல்லி கடலில் நிறைய இருக்குது. அது என்னென்னா பிளாங்க்டன் சொல்லக்கூடிய தாவர மிதவை உயிரி, விலங்கு மிதவை உயிரி. உலகத்திலே பெரிய விலங்கு எது சொல்லுங்கள்? திமிங்கலம். வெரி குட். அதுவும் நீல திமிங்கலம். ஆனால் இந்த நீல திமிங்கலத்தோட விருப்பமான உணவு எது தெரியுமா? கிரில் எனப்படும் விலங்கு மிதவை உயிரி. அது ரொம்ப சின்னது. ஒரு நாளைக்கு ஒரு திமிங்கலம் எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா? 4.5 டன் அளவுக்கு அந்த கிரில்ல சாப்பிடுமா. இப்போ நம்ம சாக்கடை கழிவெல்லாம் போய் எங்கே போய் சேருது? கடலில் போய் சேருது. சேரும்போது அந்த விலங்கு மிதவை உயிரி, அது சாப்பிடக்கூடிய தாவர மிதவை உயிரி, இவை பாதிக்கப்பட்டு, விலங்கு மிதவை உயிரி பாதிக்கப்பட்டு, அதை சாப்பிட்ற உலகத்திலேயே பெரிய உயிரினமான திமிங்கலமும் பாதிக்கப்படுது. அதோட சாப்பாடே கிடைக்காம ஆயிடுது. உணவு சங்கிலி இப்படி தான் பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க, சூரியன் தான் உணவு சங்கிலினுடைய அடிப்படை. ஏன் அது அடிப்படைன்னா, சூரியனிடம் இருந்து தான் தாவரங்கள் ஆற்றலை பெறுகின்றன, ஒளிச்சேர்க்கை மூலம் உணவே பெறுகின்றன. இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு சின்ன பூச்சி இருக்குது. அந்த பூச்சி அந்த தாவரத்தில் உள்ள இலைகளை சாப்பிடலாம், அந்த இலைகளில் வாழலாம். தவளை அந்த பூச்சிகளை பிடிச்சி திங்கிது. தவளையை யார் சாப்பிடுவாங்க? பாம்பு. பாம்பு கழுகால் விருப்பப்பட்டு உண்ணப்படும். இது ஒரு உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலியில் நீங்கள் அந்த பூச்சியை மட்டும் எடுத்துருங்களேன், பூச்சி இல்லை, அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள்? சூரியன் இருக்குது, தாவரம் இருக்குது, தவளை இருக்குது, பாம்பு இருக்குது, கழுகு இருக்குது. ஆனால் அந்த தவளைக்கு சாப்பாடு எது? பூச்சி. தவளைக்கு சாப்பாடு இல்லை, தவளை செத்து போயிடும். பாம்புக்கு சாப்பாடு தவளை, அப்போ பாம்பு செத்து போயிடும். பாம்பு கழுகு சாப்பிடும், அப்போ கழுகுக்கும் சாப்பாடு கிடைக்காது. இந்த உணவு சங்கிலியில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் கூட மற்ற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ இந்த பூச்சிங்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சாக்கடையில் நிறைய கொசு இருக்கும், பார்த்துருப்பீங்க. கொசு முட்டைகளும் நிறைய இருக்கும். இதுவும் இப்போது ஏற்பட்ட மாற்றம்தான். இதுக்கு முன்னாடியும் சாக்கடை இருந்திருக்கு, ஆனால் இவ்வளவு கொசுக்கள் கிடையாது. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த சாக்கடையில் நிறைய தவளை இருக்கும். இந்த தவளை என்ன செய்யும்? கொசு முட்டை, கொசுவோட லார்வாலாம் இருக்கும், அது எல்லாத்தையும் பிடிச்சி தின்றும். அப்போ அந்த கொசுவோட வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ அந்த சாக்கடையில் அதிக அளவு நச்சு பொருட்கள் கலக்கிறதுனால அந்த தவளைக்கு சாப்பாடு கிடைக்கல. அது சாப்பாடுனா எப்படி? கொசு தான் அதோட சாப்பாடு. அந்த நச்சு பொருட்கள் தவளையை பாதித்து அவை அதிக அளவு இறந்து விடுகின்றன. அதனால் அந்த கொசுக்களினுடைய வளர்ச்சி அதிகமாயிருது. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது. டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, மலேரியா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தவளை இனங்கள் அழிந்தது. அதை கூட நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க, அழியும் சிற்றினங்களில் தவளை இருந்தது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு உயிரினத்தை நம்ம அழிக்க போய் பாருங்கள் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. இதுவரை நம்ம விலங்குகளை வந்து எப்படி இந்த உயிர்வளி பெருக்கம் பாதிக்குதுன்னு பார்த்தீங்க. மனிதர்களுக்கு உதவி செய்ய நிறைய அமைப்புகள் இருக்குது. பெண்களை கொடுமைப்படுத்துகிறவங்களை தடுக்கிறதுக்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு மேலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு போக்சோ தடை சட்டம் இருக்குது. அதே மாதிரி விலங்குகளுக்கான அமைப்புகள் இருக்கா, சட்டங்கள் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. விலங்குகளுக்கான நல அமைப்புகள்னால் அதில் ஒன்று விலங்குகளை பாதுகாப்பதாக இருக்கும், இல்லைன்னா விலங்குகளை நோயிலிருந்து பாதுகாப்பதற்கான அமைப்பாக இருக்கும். இந்த விலங்கு நல அமைப்புகள் விலங்குகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் பல தன்னார்வலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட அமைப்பு ஆகும். அதில் ஒன்று தான் ப்ளூ கிராஸ் அமைப்பு, இன்னொன்று சிபிசிஎஸ்இஏ அப்படிங்கிற அமைப்பு. இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பு என்பது 1897 இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டது. எதுக்காக வேண்டி ஆரம்பித்தாங்கன்னா, இங்கிலாந்தில்
குதிரைகளோட பயன்பாடு மிகவும் அதிகம். அதனால் வயதான பிறகு என்ன செய்வாங்க, அந்த குதிரைகளை அப்படியே ரோட்டில் விட்டுருவாங்க. அப்போ விடும் பொழுது அவருக்கு சாப்பாடு கிடைக்காது, இடம் கிடைக்காது. அதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பு. இங்கிலாந்தில் விக்டோரியாங்கிற இடத்துல முதல் விலங்குகள் மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் ப்ளூ கிராஸ் அமைப்பு 1959 சென்னையில் கேப்டன் வி சுந்தரம் என்பவரால் தொடங்கப்பட்டது. ப்ளூ கிராஸோட விரிவாக்கம் என்னதுன்னா, நமது வாயில்லா ஜீவன்களின் கூட்டமைப்பு. அதுதான் ப்ளூ கிராஸோட தத்துவம். இந்த ப்ளூ கிராஸ் என்ன செய்யுதுன்னா, வதைப்படக்கூடிய விலங்குகளை பாதுகாத்தல், அவற்றிற்கு வசிப்பிடங்களை அளித்தல், உணவு அளித்தல், அவற்றை தங்கக்கூடிய இடத்திலேயே மருத்துவமனைகள் மற்றும் பல வசதிகளை செய்தல், மேலும் துன்பப்படக்கூடிய அந்த விலங்குகளுக்கு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியதும் செய்யும். இந்த விலங்கு அமைப்பில் முக்கியமானது வி சுந்தரம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பு தான் ஆசியாவிலேயே மிக பெரிய விலங்கு நல அமைப்பு. ஆசியாவிலே பெரியது என்றால் இந்தியாவிலேயும் அதுதான் பெரியது. அதோட தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா, நமது தமிழ்நாட்டினுடைய கிண்டிங்கிற இடத்துல தான் அதோட தலைமை அலுவலகம் இருக்குது. இவங்களோட முக்கியமான செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைகள், விலங்குகளுக்கான மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ். விலங்குகள்னா இப்போ நாய்கள் பார்த்தீங்கன்னா, தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகளவு அதிகரிச்சிருக்கு. அப்போ அதுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறப்பு கட்டுப்பாடு பண்ணுவாங்க. அது ஓரளவு அந்த நாய்களினுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு உதவும். மேலும் சிலவங்க செல்ல பிராணிகளாக நிறைய விலங்குகளை வளர்ப்பாங்க, நாய் பூனைலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வசதியெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி விலங்குகளை தத்து எடுப்பதற்கும் இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பானது உதவுகின்றது. விலங்குகள் அமைப்பில் ப்ளூ கிராஸ், அதனுடைய நோக்கங்கள், பயன்கள், இந்தியாவில் ப்ளூ கிராஸினுடைய தலைமையிடம் எல்லாமே பார்த்துட்டீங்க. அடுத்தது ஒரு விலங்கு நல அமைப்பு எதுன்னா, சிபிசிஎஸ்இஏ, அதாவது இந்த கமிட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். இந்த சிபிசிஎஸ்இஏ எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, விலங்குகளை அதிகளவு சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவற்றினுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. இந்த குழு என்ன செய்து, சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் விலங்குகளை மேற்பார்வை செய்து, இதனுடைய நோக்கம் அதுதான். அதான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி சயின்ஸ் குரூப் எடுத்த பிள்ளைங்க, அதாவது விலங்கியல் பாடம் படிக்கிற பிள்ளைங்க ப்ராக்டிக்கல் செய்யணும்னா ஒரு தவளை இல்லைன்னா ஓனான் அதை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அதோட உணவு மண்டலம், அடுத்தது சுவாச மண்டலம், இதை எதையாவது படிப்பாங்க. அப்போ படிச்சுட்டு அந்த தவளை அந்த ஓனானை கட் பண்ணிட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம், திரும்ப அதை உயிரோடி தான் இருக்கும், அதை தூக்கி குப்பையில் போடுவாங்க. அதுவும் ஒரு உயிரினம் தான், ஆனால் அது என்ன செய்யும், அப்படியே துடிச்சு துடிச்சு தான் சாகும். இன்னொன்று, மனிதர்களுக்கு எந்த மருந்தை நம்ம செலுத்துறதா இருந்தாலும் அதை முதல்ல விலங்குகளுக்கு செலுத்துவாங்க. மிகவும் முக்கியமாக வெள்ளை எலிக்கு செலுத்துவாங்க, அப்புறம் பன்றி குட்டிகளுக்கு செலுத்துவாங்க, கடைசியாக குரங்குகளுக்கு. ஏன்னா குரங்கும் மனிதர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் ஒற்றுமை இருக்குது. அதெல்லாம் சக்ஸஸ் ஆனாதான் அடுத்தது மனிதர்களில் தன்னார்வலர்கள்ட்ட அதை செயல்படுத்துவாங்க. அப்போ அந்த விலங்குகள் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த குழுவை ஏற்படுத்தினாங்க. அதோட நோக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட நோக்கங்கள், சோதனைகளில் ஏற்படும் வலிகளை குறைத்தல். யோசித்து பாருங்க, நம்மளுக்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் மயக்க மருந்து கொடுக்குறோம், எதுக்கு, வலி தெரியாமல் இருக்கணும். அதே மாதிரி விலங்குகளுக்கும் சோதனை செய்யும்போது வலி இல்லாமல் செய்யணும். இது இதோட முக்கியமான நோக்கம். சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் விலங்குகளின் உடல் நலனை மேம்படுத்துதல். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தவளை ஓனான் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவாங்கன்னு, அதை மாதிரி செய்யாமல் சோதனை முடிந்த பிறகு அந்த விலங்குகளின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை பராமரிக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நல்ல ஒரு வசிப்பதற்கு இடத்தை ஏற்பாடு செய்யணும். மேலும் விலங்குகளுடைய வளர்ப்பு,
அவற்றினுடைய இனப்பெருக்கம். இது சோதனை செய்யக்கூடியதில்லை. பொதுவான விலங்குகளின் வளர்ப்பு இனப்பெருக்கத்திற்கு தேவையான வசதிகளை செய்து காட்டுதல். இதனுடைய நோக்கங்களை பார்த்துட்டீங்க, இப்போ செயல்பாடுகளை பார்க்குறீங்க. செயல்பாடுகள், இந்த குழு வந்து என்ன செய்யுதுன்னா, விலங்கு சம்பந்தப்பட்ட அனுமதி கேட்குறவங்களுக்கு அனுமதி வழங்குதல் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கு வசிப்பிட வசதி. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் செல்ல பிராணிகளெல்லாம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏதாவது ஊருக்கு போகணுன்னு இருப்பாங்க. இப்போது அந்த நாய்களை வந்து எங்கே கொண்டு விடுறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்குன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நாய்களுக்குன்னே ஒரு விடுதி மாதிரியெல்லாம் இருக்குது. அதை நம்ம சும்மாலாம் வைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். அந்த விலங்குகளுக்கு வசிப்பிட வசதி ஒப்புதல் அளித்தல், எது இந்த சிபிசிஎஸ்இஏ அளிக்குது. அடுத்தது, அந்த விலங்குகள் மீது சோதனை மேற்கொள்வதற்கும் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த சோதனைகளை விதிமீறக்கூடிய நிறுவனங்கள் மீது அவங்க நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. அந்த சோதனைக்கான விலங்குகள், நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை எலி, பன்றிகள், அப்புறம் குரங்கு, இவற்றை வந்து அதிக அளவு என்ன செய்யணும், எண்ணிக்கையில் பெருகக்கூடிய அமைப்புகளையும் அவை என்ன செய்யுது, பதிவு செய்யுது. இதெல்லாமே இதனுடைய செயல்பாடுகள். நாம் இவ்வளவு நேரம் இந்த பாடத்தில் விலங்கு நல அமைப்புகளை பற்றி பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக உயிர்வெளி பெருக்கம், அந்த உயிர்வெளி பெருக்கம் ஏற்பட காரணங்கள், அந்த விளைவுகள், இதனால் மனிதர்கள் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளையும் நம்ம விரிவாக பார்த்துட்டோம். நீங்கள் இதுவரை நல்ல கவனிச்சிருக்கீங்க. இப்போ நான் சில க்வெஸ்சன் கேட்கவா? சுரங்க நடவடிக்கைகள் தண்ணீரில் டேஸ் படிவை உருவாக்கும். செலினியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ். செலினியம் கரெக்டான பதில், வெரி குட். செகண்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது விலங்கு நல அமைப்பு? ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ், WHO. வெரி குட், ப்ளூ கிராஸ். இப்போ மதிப்பீடும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன செயல்பாடுகள் செய்யலாம்? மாணவர்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் சுற்றுச்சூழல் எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை கண்டறிந்து எழுதி வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாக்கடை இருக்கலாம், ஒரு குப்பை தொட்டி இருக்கலாம், ஒரு தொழிற்சாலை இருக்கலாம். எது உங்கள் பக்கத்தில் இருக்குது, அதனால் சுற்றுச்சூழல் எப்படி மாசுபடுதுன்னு நீங்கள் பெரியவங்களோட துணை கொண்டு இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு கட்டுரை எழுதி வர வேண்டும். இதுவரை மிகவும் கவனத்துடன் பாடத்தை கவனித்தீங்க. இந்த பாடம் சம்பந்தமாக இனியும் மேலும் தகவல்களை அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.